காலாவின் காவலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் செல்வா. சமீபத்தில் கலைமாமணி கலைஞானம் ஐயாவின் கதாசிரியராக 70 ஆண்டுகள் நிறைவு செய்ததற்காக விழா ஒன்று நடந்தது. இந்த விழாவில் சிவகுமார் பேசும்போது, கலைஞானம் ஐயா இன்னும் வாடகை வீட்டில் தான் வசிக்கிறார், அவருக்கு சொந்த வீடு வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று சொன்னார். பின்னர் பேசிய தமிழக அமைச்சர் கடம்பூர் ராஜுவும், வீடு வழங்குவதற்கு முதலமைச்சரிடம் பேசுகிறேன் என்று சொன்னார். இறுதியாக பேசிய நம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள், கலைஞானம் சார் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க என்கிற விஷயம் இப்போ சிவகுமார் சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு தெரியும், ரொம்ப வருத்தமாக இருக்குது. கடம்பூர் ராஜு முதல்வரிடம் இது பற்றி பேசுகிறேன்னு சொன்னார், ரொம்ப நன்றி. ஆனால் தமிழக அரசுக்கு நான் இந்த வாய்ப்பை வழங்க மாட்டேன், நாளைக்கே வீடு பாருங்கள் பாக்யராஜ் சார், நம்ம முடிக்கிறோம்னு தலைவர் சொல்லியிருந்தார். நிறைய பேர் மேடையில் சொல்லிட்டோம் நம்ம கடமை முடிஞ்சு போச்சுன்னு விட்டுருவாங்க, அப்புறம் வீடு பார்க்குறேன்னு சொன்னவங்க தான் கால் பண்ணி என்ன சார் வீடு முடிச்சிடலாமான்னு கேட்பாங்க. பட் தலைவர் மேடையில் சொன்ன அடுத்த நாளே பாக்யராஜ் சாருக்கு கால் பண்ணி வீடு பார்த்தீங்களான்னு கேட்டிருக்காரு. பாக்யராஜ் சார் இன்னும் பார்க்கல, நான் பார்த்த உடனே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம தலைவரும் பார்த்த உடனே தயங்காமல் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் இப்படி இருப்பாங்க, மேடையில் சொல்லிட்டோம் நம்ம வேலை முடிஞ்சதுன்னு இல்லாமல் அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே தலைவர் கூப்பிட்டு கேட்டிருக்காரு. எப்படியும் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் இருக்கிற மாதிரி வீடுனாலே சென்னையில் 1 கோடியிலேருந்து 1.5 கோடி வரை வரும். தனக்கு 50,000 சம்பளம் கொடுத்த ஒருவருக்கு 1 கோடியில் ஒரு வீடு வாங்கி தர அந்த உயர்ந்த உள்ளம் கொண்டவர் தான் தலைவர் ரஜினிகாந்த். இந்த மனசால் தான் நம்ம தலைவர் மேலும் உயர்ந்துட்டே போகிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் தலைவரின் மற்றொரு கலக்கலான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் செல்வா. இன்றும் தலைவருக்காக தலைவரின் வழியில்.